நடைபெற்று முடிந்துள்ள சட்டசபை தேர்தலில் டெபாசிட் கிழக்காத ஒரே சுயேட்சை வேட்பாளர் என்றால் ஆலங்குளத்தில் போட்டியிட்ட பனங்காட்டுப்படை கட்சியின் தலைவர் ஹரிநாடர் ஆவார். இவர் அதிக வாக்குகளை பெற்ற சுயேட்சை வேட்பாளர்களின் பட்டியலிலும் சிறப்பிடம் பெற்றுள்ளார். கொரோனாவுக்கு மத்தியிலும் தமிழக சட்டசபை தேர்தல் நடைபெற்று முடிந்துள்ளது. 72.81% பேர் வாக்களித்துள்ளனர். அதாவது 4.6 கோடி பேர் வாக்களித்துள்ளனர். இந்த தேர்தலில் 107 கட்சிகளும் 2073 சுயேட்சை வேட்பாளர்களும் களமிறங்கினர். கடந்த 2016 தேர்தலை காட்டிலும் இப்போது இந்த எண்ணிக்கை மிகவும் அதிகமாகவே பார்க்கப்பட்டது. இதில் தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இருந்து சில தகவல்கள் எடுக்கப்பட்டன. அதில் சுயேட்சை வேட்பாளர்களை போட்டியிடாத தொகுதிகளாக பவானிசாகர் தொகுதி உள்ளது. அதேபோல அதிக எண்ணிக்கை, அதாவது 77 சுயேட்சை வேட்பாளர்கள் போட்டியிட்ட தொகுதியாக கரூர் தொகுதி உள்ளது. அதில் 19 பேர் ஒற்றை இலக்கத்தில் ஓட்டு வாங்கியவர்கள். இதில் சுயேட்சைகள் சக்திகுமார், செந்தில், மணிகண்டன் ஆகிய 3 பேர் தலா 2 வாக்குகளை வாங்கியுள்ளனர். அதேபோல புஷ்பராஜ், மணிவண்ணன் ஆகியோர் தலா 3 வாக்குகள் பெற்றுள்ளனர். இந்த நிலையில் அதிக வாக்குகளை பெற்ற சுயேட்சை வேட்பாளர்கள் பட்டியலில் ஆலங்குளம் வேட்பாளர் ஹரிநாடர் முதலிடத்தில் உள்ளார். இவர் பனங்காட்டுப்படை அமைப்பின் தலைவர். இவர் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை 37,727 ஆகும். இந்த தொகுதியில் கிடைத்த வாக்குகளில் இவர் பெற்றது 18.54% ஆகும். ஒரு கட்டத்தில் ஆலங்குளத்தில் அதிமுகவின் மனோஜ் பாண்டியன், திமுகவின் பூங்கோதை ஆலடி அருணா ஆகியோருக்கு போட்டியாக தொடர்ந்து முன்னிலை பெற்று வந்தாராம். பின்னர் பல சுற்றுகளின் முடிவில் அதிமுகவின் மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது. ஹரிநாடருக்கு அடுத்து சமூக நீதி கூட்டமைப்பின் புதுக்கோட்டை வேட்பாளர் பாலகிருஷ்ணன் 23,771 வாக்குகள் பெற்றுள்ளார். பின்னர் வீரமுத்தையார் முன்னேற்ற சங்கத்தின் திருமயம் வேட்பாளர் செல்வகுமார் 15,144 வாக்குகள் பெற்று 3வது இடத்தில் உள்ளார். இதில் சுயேட்சை வேட்பாளர்களில் டெபாசிட் தொகை இழக்காத ஒரே வேட்பாளர் ஹரிநாடர் மட்டுமே.